வணக்கம். இது உண்மையின் நிலசல். தமிழர்களின் வலியோடு விளையாடும் ரணில் 13 கொண்டு வருவதற்கு முன்னர் இரத்த ஆற்றை ஓடவிட முனைகின்றார் ரணில். தமிழ் சிங்கள தரப்பினரிடையே மீண்டும் மூன்றுள்ள அதிகார போர், இவைகள் தொடர்பை தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மையின் நிலசல் நிகழ்ச்சி. நாட்டை பற்றி சிந்திக்கும் போது, நோக்கும் போது, நல்லாயிருந்த ஊரும் நாலு போலீசும் என்ற திரைப்படம் தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. ராஜபக்சர்களின் ஆட்சியில் நடந்து முடிந்த யுத்தம் பற்றி பேசித்தான் வடக்கையும் தெற்கையும் பிரித்து வைத்தனர். இப்போதுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 13 என்ற ஃபைலை தூக்கிக் கொண்டு தட்டிவிட்டு பேரினவாதத்தை பூகம்பத்தை கிளப்பியிருக்கின்றார். சிங்கள அரசியல்வாதிகள் ஆமத்துருக்கள் என பலரும் கெடுபிடிக்க தொடங்கிவிட்டனர். இவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்களா அல்லது ரணிலுக்கு எதிரானவர்களா என்ற சந்தேகம் இப்போது இருக்கின்றது. நாட்டில் இப்போது போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக போகத்தான் சூடு பிடிக்க தொடங்கிவிடும். 13வது திருத்த சட்டத்தை உள்ளடக்காத பிரிவினைவாதமற்ற புதியதொரு அரசியலமைப்புக்கு 69 லட்சம் பேர் ஆணையை வழங்கியிருக்கின்றனர். அந்த ஆணையின் கீழ் ஜனாதிபதி பதவி வகிக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு 13 தொடர்பில் செயற்படுவதற்கு எவ்வித உரிமையும் கிடையாது என குறிப்பிட்டிருக்கின்றார் பேராசிரியர் மெதக்கொடு அபியதிச. ரணில் விக்ரமசிங்க என்பவர் இந்த நாட்டை பிரிப்பதற்கன்றே பிறந்தவர். 69 லட்சம் பேர் வழங்கிய மக்கள் ஆணையின் கீழ்தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியை வகிக்கின்றார். 13 பிரிவினைவாதம் அல்லாத புதியதொரு அரசியலமைப்புக்கே அந்த மக்கள் ஆணையை வழங்கினர். மாறாக 13 நடைமுறைப்படுத்துவதற்கு அல்ல. நாட்டில் ஏற்பட்டுள்ள சில சம்பவங்களினால் ஜனாதிபதி பதவி விலகினார். அந்த இடத்திற்கு வந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவிற்கு 13 தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது. 13 முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என உறுதியளித்துவிட்டு ரணில் தேர்தலில் இறங்க வேண்டும். அதற்கு மக்கள் எப்படி தீர்ப்பை வழங்குவார்கள் என்பதை பார்ப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் என குறிப்பிட்டிருக்கின்றார் பேராசிரியர் மெதக்கொடு அபியதிச. ஆமத்துருக்களின் எச்சரிக்கை இப்போதுதான் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. மறுபக்கத்தில் ஜனாதிபதி வேட்பாளராகி வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டே வடக்கு கிழக்கில் காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கருத்துக்களை அள்ளி வீசுகின்றார் என குறிப்பிட்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுருலியே ரத்தன தேரர். ஆனால் எந்த வகையிலும் அவ்வாறான அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவதற்கு தாம் இடமளிக்க மாட்டோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகம் தொடர்பில் பல்வேறு விடயங்களை கதைக்கின்றார். நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பாருங்கள் என்று பதிலடி கொடுத்திருக்கின்றார் அதிருளியே ரத்தின தேரர். சஜித் தரப்பிலிருந்தும் சிலரை இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு திட்டமிட்டிருக்கின்றார். அதற்காக தனது கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று எதிர்பார்க்கின்றார். மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ள நேரத்தில் அவர் எப்படி இதனை கதைக்க முடியும்? அப்படி என்றால் அந்த அதிகாரங்களை ஆளுநர்களிடமிருந்துதான் வழங்க வேண்டும். இப்போது நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகின்றீர்கள். போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என எச்சரித்திருக்கின்றார் அதிருளியே ரத்தின தேரர். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டமானது பிரச்சனைகளுக்கான தீர்வு அல்ல என்றும் அனைத்து இன மக்களினதும் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய புதியதொரு அரசியலமைப்பு நாட்டிற்கு தேவை. எமது ஆட்சியில் இதனை செய்வோம். மாறாக ரணிலின் 13 விளையாட்டில் சிக்குவதற்கு தாம் தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் பிரச்சினைக்கான தீர்வு அல்ல. அனைத்து இன மக்களினதும் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய புதியதொரு அரசியலமைப்பே நாட்டிற்கு தேவை. எமது ஆட்சியில் இதனை செய்வோம். மாறாக ரணிலின் 13 விளையாட்டில் சிக்குவதற்கு தாம் தயாராக இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றுகுமார் திசாநாயக்க. தமக்கான உரிமைகள் மற்றும் 13வது திருத்த சட்டம் என்பன தமிழர்களுக்கு முக்கிய விடயமாக உள்ளது. இவை அவர்களுக்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக உள்ளன. ஆனால் மக்களின் இந்த வலியை விளையாட்டு பொருளாக ரணில் உணர்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, மொட்டு கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்சே ஆகியோர் ஒன்றாக அரசில் உள்ளனர். இவர்கள் ஒன்றாக கையொப்பமிட்டு 13 குறித்த உறுதிமொழியை வழங்கட்டும். அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். தற்போது என்னதான் நடக்கின்றது? வழங்குவேன் என்கின்றார் ரணில், மகிந்த அணி வேண்டாம் என்கின்றது. தினேஷ் குணவர்தனவின் பிக்குகள் வீதியில் இறங்குகின்றனர்.
இப்படியான சண்டையை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதில் நாம் ஈடுபட வேண்டுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என ஜேவிபி தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அரசியல் அதிகார பகிர்வு கொண்டுவரப்படும் போது மலேயகு தமிழ் மக்கள் ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவதை ஐக்கிய அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும். இந்த விடயத்தினை அமெரிக்க தூதுவர் ஜீலிசங் வலியுறுத்தியுள்ளதாக திலகரம்பி குறிப்பிட்டிருக்கின்றார். அதிகார பகிர்வு தொடர்பான 13வது அரசியல் திருத்தம் தொடர்பாக அதன் ஊடாக இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பாக முனைப்பாக பேசப்பட்டு வருகின்றன என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிரும் புதிருமான தரப்புகள் மத்தியில்தான் ரணில் இனப்பிரச்சினை என்ற தீர்வு வண்டியில் பயணிக்கின்றார். கடந்த காலங்களில் வெளியான உண்மையினல் நிகழ்ச்சியில் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் சிங்கள தரப்பினர் எதிர்ப்பினைத்தான் வெளிப்படுத்தி வருகின்றனர். மகிந்தவின் பலத்தையே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றுதான் சுட்டிக்காட்டியிருந்தோம். தற்போது அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது. 13வது திருத்தம் என்று தற்கொலை அங்கியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அணிந்துள்ளார் என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். கடந்த காலங்களில் வெளியான உண்மையில் அலசல் நிகழ்ச்சியில் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் சிங்கள தரப்பினர் எதிர்ப்பினைத்தான் வெளிப்படுத்துவர். மகிந்தவின் பலத்தை கூட சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சுட்டிக்காட்டியிருந்தோம். தற்போது அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. 13வது திருத்தம் என்று தற்கொலை அங்கியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அணிந்துள்ளார் என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். அத்துடன் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் ஜனாதிபதியும் அழிவார் என எச்சரித்திருக்கின்றார் உதயன் கம்மன்பிள்ளை. நாடு அழிவடையும், நாடு இரத்த வெள்ளக்காடாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 13வது திருத்தம் எனும் அதிகார பகிர்வுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் சூளுரைத்திருக்கின்றார் உதயன் கம்மன்பிள்ளை. பிக்குகள் அரசியல் ஜாப்பின் 13வது திருத்தத்தை எரிக்கவில்லை, அவர்கள் எரித்தது பௌத்தத்தையே என குறிப்பிட்டிருக்கின்றார் அருட்தந்தை மா சக்திவேல். பிக்குகளின் அரசியலுக்கு பின்னால் உள்ள அரசியல் சக்தியே அதற்கு காரணமாகும். ராஜீவ்காந்தி ஜேஆர் ஒப்பந்தத்தை 36 வருடங்களுக்கு முன்னரே தமிழர்கள் தமது அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 13வது திருத்தத்துடன் உருவான மாகாண சபையும் ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் அதனை தீர்வாக முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு எவரும் ஆயத்தமில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதி நான் நாட்டை பிரிக்க மாட்டேன், சமஷ்டி இல்லை, ஒற்றையாட்சியின் கீழ் தீர்வு என கூறுவதை நாம் அவதானிக்கலாம். சிங்கள பௌத்த வாக்குகளின் சொந்தக்காரர்கள் பக்கமாக நின்று அரசியல் செய்யும் தலைமையின் கீழ் தமிழர்களுக்கு எதிர்காலம் இல்லை எனவும் உறுதிபட விளக்கியிருக்கின்றார் அருட்தந்தை சக்திவேல். அத்தோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ராணுவத்தின் உயர் பலனை பயன்படுத்தித்தான் தனது ஆட்சியை முன்னெடுத்து செல்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே ஜனநாயக முறையில் தேர்தல் ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அல்ல என சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் ராணுவத்தின் உயர் பலனை பயன்படுத்தித்தான் தனது ஆட்சியை முன்னெடுத்து செல்வதை பார்க்கக்கூடியதாக உள்ளது என்று அவர் கூறியிருக்கின்றார். தமிழ் எம்பிக்கள் பலரும் தங்களின் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் கூறி வருகின்றனர். இந்த வகையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினால் பிரசவிக்கப்பட்ட 13வது திருத்தம் உயிருடன் உள்ளதா அல்லது கொல்லப்பட்டு அஸ்தி கரைக்கப்பட்டு விட்டதா என்று எண்ண தோன்றுவதாக சீறியிருக்கின்றார் ஸ்ரீதரன். ரணிலின் அக்ராஷன உரை விவாதத்தில் குறிப்பிட்ட ஸ்ரீதரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியல் தீர்வு வழங்குவதாக ஒருபுறம் குறிப்பிட்டுவிட்டு மறுபுறம் சிங்கள பேரினவாதத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளார். பிள்ளையை கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுகின்றார். ஒற்றையாட்சிக்குள் அரசியல் தீர்வு என்றால் இந்த நாடு ஒருபோதும் உருப்படாது என கூறியிருக்கின்றார் ஸ்ரீதரன். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிப்பு அதிகார பகிர்வு தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதி நிறைவேற்றவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் எம் ஏ சுமந்திரன். சமஷ்டி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துவிட்டு தற்போது குட்டிக்கர்ணம் அடித்ததை போல் ஒற்றையாட்சிக்குள் தீர்வு என்கின்றார். ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்றது. சமஷ்டி முறையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை கோருகின்றோம். நாட்டு மக்கள் வேறுபாடுகளின்றி ஒருமித்து செயற்படும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த மக்களை விமர்சிக்கும் வகையில் கொள்கை உரை ஆற்றியிருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சி வழங்கிய வாக்குறுதிகள் ஏதும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார் எம் ஏ சுமந்திரன். இலங்கை பௌத்த நாடு, பௌத்தர்கள் பௌத்த பிக்குகளை எதிர்த்து எதனையும் செய்ய முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்ட கருத்து வருத்தத்திற்குரியது என
கோவிந்தன் கர்நாகரம் எம்பி தெரிவித்திருந்தார். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அவருக்கு வழங்கிய ஆணையை அவர் மறந்துவிட்டார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை பௌத்த பிக்குகள் எரிக்கின்றார்கள். அவர்கள் எரிப்பது 13வது திருத்த நகல்களை அல்ல, இந்த நாட்டின் எதிர்காலத்து என்பதை அரச தலைவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ரணிலின் கொள்கை உரையில் அதிகாரங்களை பரவலாக்கி புறையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். ஒற்றையாட்சிக்குள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு சாத்தியமற்றது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் கோவிந்தன் கர்நாகரம். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதனையே சிங்களவர்களுக்கு எதிராக பேசுபவர்கள் தெற்கில் பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு இடைக்கால ஜனாதிபதிக்கு இருக்கும் அவசரம் என்ன? அதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கியது யார்? புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வரவே கோட்டபய ராஜபக்சவிற்கு மக்கள் ஆணை வழங்கியிருந்தனர் என குறிப்பிட்டிருக்கின்றார் நாளக கொடவேவா. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் 1987 ஆண்டு கொண்டுவரப்பட்டது. நாட்டில் 7 ஜனாதிபதிகள் நாட்டை ஆட்சி செய்த போதும் 13 முழுமையாக செயற்படுத்த எந்த ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. குறிப்பாக 13 கொண்டு வந்த ஜனாதிபதி ஜிஆர் கூட இதனை முழுமையாக செயல்படுத்தவில்லை. அவ்வாறு இருக்கையில் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு 13 முழுமையாக செயற்படுத்த இருக்கும் அவசரம் என்ன? அதற்காக அவருக்கு யார் அதிகாரம் வழங்கியது என வினவி இருக்கின்றார் நாளுக்கு கொடகேவா. இதேவேளை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தைரியம் கிடையாது என குறிப்பிட்டிருக்கின்றார் கிரணிகா பிரேமச்சந்திர. நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடிகளுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காகவே ரணில் தற்போது இவ்விடயம் தொடர்பில் பேச ஆரம்பித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது நாட்டில் ஏற்பட்ட கலவரங்களின் போது அமைச்சராக காணப்பட்ட இவர் தற்போது இதனை பற்றி பேசுவது நகைப்பிற்குரியது. 13 என்பது ஒரு பிரிவினை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட பிரச்சினையாகும். எனவே அனைத்து மக்களினதும் பிரச்சினையாக காணப்படுவது பொருளாதாரமே. அந்த நெருக்கடிகளுக்கு எதிராக போராடுவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். 13வது திருத்தம் புதிதாக கொண்டுவரப்பட்டது அல்ல, அது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திருத்தமாகும். முதலில் இதில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதன் பின்னர் 13+ பற்றி கவனம் செலுத்தலாம் என குறிப்பிட்டிருக்கின்றார் கிரணிகா பிரேமச்சந்திர. ரணில் இனப்பிரச்சினையை தூண்டிவிட்டு அந்த சூட்டில் குளிர் காய்கின்றார். ராஜபக்சர்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக துரத்தியடிக்கப்பட்டனர். ரணில் பொருந்தாத பிரச்சினை காரணமாக துரத்தியடிக்கப்படலாம் என விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் என்னதான் நடக்கப் போகின்றது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நிலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.